நிறைய பேர் வர்ணம்னா ஜாத்தின்னா என்ன நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை சொல்கிற போது சமீபத்தில் ஒருத்தர் பேசி கேட்டேன், அதாவது இப்போ நாட்டு தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மத விஷயங்கள், குறிப்பாக ஒரு மதம் என்ன பண்ணுகிறதுன்னா அதுக்கு பேர் கருத்தியல் மாற்றங்கிறான். கருத்தியல் மாற்றம், அதாவது நம்ம மூளையில் ஒரு கருத்தை மாற்றிகிட்டே இருக்கு, மாற்று அதுக்கு ஆர்கனைஸ்டா வேலை பண்றது. இதுல கிறிஸ்தவ மதம் முன்னால நிக்கிறது. நான் நேரே சொல்றேன், இந்த கிறிஸ்தவ மதம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, இப்ப பார்த்தா என்ன சொல்றது, நம்ம ஹிந்து சுவாமிகள் எல்லாம் விளக்குல எல்லாம் இயேசு விளக்கு, தாலியில இயேசு தாலி, இந்த மாதிரி எல்லாம் பண்றது இருக்கு இல்லையா. முதல்ல வந்து என்ன சொன்னதுன்னா, தமிழன் ஹிந்து இல்லை அப்படிங்கிறது. அப்ப தமிழன் கிறிஸ்தவனா, கிறிஸ்தவன் தமிழனான்னு கேட்டா அதுக்கு சொல்ல மாட்டான். கொஞ்சம் டாபிக் வேணும்னே தான் இந்த டாபிக் பேசுறேன், பிளான் பண்ணி தான் பேசுறேன். அதாவது தமிழன் வந்து ஹிந்து இல்லைன்னு சொல்லுவான், தமிழன் கிறிஸ்தவன் இல்லை, தமிழன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டான். இதெல்லாம் பிளான் பண்ணி பேசுறது. அப்புறம் தமிழன் ஹிந்து இல்லைன்னு சொன்னா அப்புறம் வேற என்னது சொல்ல மாட்டான். இது நமக்கும் வேலை செய்யாது, அந்த அந்த மாதிரி சொல்றது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது, அடுத்தது வந்து இந்து மத நூல்கள் கடவுள் எல்லாமே வேதங்கள்லாம் பைபிள் இருந்து தான் எடுக்கப்பட்டது, கோவில் எல்லாம் இப்படித்தான் பண்ணப்பட்டது. இது என்ன பண்றதுன்னா, லயோலா காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், இன்னும் பல கிறிஸ்தவ கல்லூரிகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பெரிய பெரிய கல்லூரிகள் எல்லாம் இதுக்காக மீட்டிங் போடுறது, ஆர்கனைஸ் பண்றது, பெரிய அளவில் இதுக்கு ஃபண்டு வருது வெளிநாட்டில இருந்து. அப்ப இது என்ன பண்றதுன்னு கேட்டா இதெல்லாம் சொல்றது. அப்புறம் கடைசியில பிராமணனை சொல்றது. இதுல வந்து ஜாதி முறை இருக்கு இந்து மதத்துல, இதெல்லாம் பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்து மதத்தை குழப்பறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா அவர்களை மதம் மாத்திரம் தான் நோக்கம். அப்ப இந்துக்களுக்குள்ள என்னது மூளை செலவு பண்றது, அதுவும் குறிப்பா இளைஞர்கள்ட்ட, யங்ஸ்டர்ஸ்ட பண்றது. ஓ, அந்த பிராமணர்கள்லாம் கொடுமைப்படுத்தினார்கள், பிராமணர்கள்லாம் வந்து எல்லாரையும் சூத்திரர்கள்லாம் மட்டமா நடத்தினார்கள், அப்படி பண்ணினார்கள், இப்படி பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது, சமூகத்துல பிராமணம் பேர ஒரு துவேஷத்தை உருவாக்கு. எப்போ யாரோ பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம், அதுக்காக இப்ப இருக்கிற பிராமண சமூகத்தை டார்கெட் பண்றது. ஏன்னா இவன் வாயை திறக்க மாட்டான் ஜாஸ்தி இருந்திருக்கான், இவனை டார்கெட் பண்ணி இவனை பத்தியே பேசுறது. அப்ப இவ இருக்கிற வரைக்கும் இந்து மதத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கம்யூனிட்டியே அழிஞ்சு போகணும். அந்த கம்யூனிட்டி எப்படியா குழப்பணும், என்ன சொல்றது, இவன் எல்லாரும் பிராமணனே மாறிட்டு இருக்கான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிராமண இளைஞர் பயங்களுக்கும் போறது, அவனும் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறான். யாருக்கும் சாஸ்திரம் தெரியாது, அவனுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா இவன் ஆர்கனைஸ்டா வேணும்னு எல்லாத்தையும் மாத்தி மூளையவே மாத்துறது. இது கருத்தியல்னு சொல்ற, அது பேர் இங்கிலீஷ்ல என்னமோ பேரு, ஐடியாலஜி இல்லை, ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் இல்லை, அதுக்கு இன்னும் தியரட்டிக்கலா, தியரட்டிக்கல். இதையே மாத்துறது, இது ரொம்ப சிஸ்டமா பண்றாங்க. இப்பதான் கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்புறது. இதை என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ, இந்த மாதிரி கருத்தியலை இது பண்றதை நம்ம என்னைக்கு அழிக்கிறோமோ அன்னைக்குத்தான் இந்த இதை இது பண்ண முடியுமே தவிர, அவன் சினிமா மூலமா சொல்லிட்டு இருப்பான், அங்கங்க மாநாடு நடத்துறேன், அதை நடத்துறேன், இது நடத்துறேன்னு சொல்லி சொல்லி கல்லூரிகள்ல இளைஞர்கள்ட்ட எல்லார்ட்டையும் இதை கொண்டு போயிடுவோம், எல்லார்ட்டையும் கொண்டு போய் எல்லாரையும் மனசை மாத்தி வச்சு. அப்ப நம்ம போய் சரியா நல்லதை சரியா சொன்னாலும் வாங்கிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு எல்லாரையும் தயார்படுத்துறது. இது மகா பெரும் சதி. நம்ம தேசத்து சாஸ்திரத்தையே திரிச்சு, நம்ம கடவுள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்துதான் வந்த மாதிரி காமிச்சு, அதாவது இந்து மதத்துக்கு வந்து காலம் தெரியாத அளவுக்கு சரித்திரம் இருந்தாலும் அந்த சரித்திரத்தை குழைக்கிறது. கிறிஸ்தவ மதத்துக்கு அப்புறம்தான் இந்து மதம், அதுக்கு முன்னாலே இந்து மதம்னு ஒன்று கிடையாது. ஓப்பனாக பேசுகிறான் ஃபாதர், அந்த பாதிரியார்கள்லாம், இது இந்து மதமே கிடையாது, இது பிராமண மதம், பிராமண மதம் மற்றவர்கள் மேல திணிக்கப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி இந்து மதத்தை அழித்து
கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்தாகும். ஆனா இவங்க உலகம் முழுக்க எல்லாம் எக்கச்சக்கமான அக்கிரமம் பண்ணித்தான் மதம் மாத்திருக்காங்க. கோவா கதையெல்லாம் கேட்டா கிறிஸ்தவன ஆனத்துக்கு அப்புறம் கூட உண்மையிலேயே கிறிஸ்தவனான்லாம் டெஸ்ட் பண்ணி அவனை கொண்டிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சுவாமி இந்த இடத்துல இதெல்லாம் பேசுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா, நம்மளும் இப்ப இந்த மனுஸ்மிருதி மூலமா சாஸ்திரத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுவும் கருத்து தான், தியரிட்டிக்கல் விஷயங்கள் தான் இதெல்லாம், இந்து மதத்தினுடைய கருத்துக்கள் தான் இதெல்லாம். இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துக்குள்ள இருக்கிறது. இதனோட மனிதரை பிரிக்கிறதுக்காக வச்சிருக்குங்கிறதே பெரிய தப்பு. சமூகத்தினுடைய நன்மையமயத்தை மனசுல வச்சுதான் இருக்கே தவிர, இந்த சிஸ்டம் போனா யாருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் தான், போயிட்டு போறது. அதை பத்தி இல்லை, என்ன அரசாங்கம்னு சொல்லல, அரசாங்கம் ஓப்பனா சொல்ல மாட்டேங்குது, அரசாங்கம் ஓப்பனா சொல்ல மாட்டேன். இப்ப ஏதோ ஒரு சினிமா வந்து வேணும்னு பிராமணன் எல்லாம் அயோக்கியன்னு சொல்றது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு நாம வந்து திரும்ப அவன் ஏதாவது தப்பு பண்ணா நம்ம எழுந்து சத்தம் போடுறதுனால ஒன்னும் ஆயிடாது.